பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய திரியேக தெய்வத்தின் நாமம் மகிமைப்படுவதாக. கரங்களை தட்டி அந்த தேவாதி தேவனுக்கு நாம் முதலாவது நன்றி சொல்லுவோம். விசேஷமாக இந்த கோவை பட்டணத்திலே, இந்த கொங்கு மண்டலத்திலே இந்த மூன்றாவது தேசிய மாநாடு நடத்தப்பட வேண்டும் என்று கமிட்டியில் தீர்மானம் எடுத்தபோது மிக மகிழ்ச்சியோடு அதை நாங்கள் வரவேற்றோம், மிக சந்தோஷத்தோடு அதை வரவேற்றோம். இப்படி ஒரு நிகழ்வு நம்முடைய பட்டணத்திற்கு தேவை என்பதை அறிந்து கோவையிலே உள்ள அனைத்து தாலுக் லீடர்ஸையும் கோவை பேராயத்தின் தலைவர்களையும் அழைத்து இதை சொன்னபோது எல்லாரும் மகிழ்ச்சியோடு இதை வரவேற்றார்கள். மாத்திரமல்ல, கோயம்புத்தூர்ல இருக்க எல்லா பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்பையும் அழைத்து சொன்னபோது நாங்கள் எல்லாரும் தோள் கொடுக்கிறோம் என்று சொன்னார்கள். இந்த நல்ல நாளிலும் எல்லாருக்கும் நன்றி சொல்லும்படியாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஆனால் மிக சுருக்கமாக சொல்லும்படி விரும்புகிறேன். முதலாவது, இந்த மாநாட்டிற்கு நமக்கு விசேஷித்த இந்த ஒழுங்குகளை எல்லாம் கோவை மாவட்டத்தை செய்ய இந்த அனுமதியை கொடுத்த பெந்தேகோஸ்தே திருச்சபைகளின் மாமன்றத்தின் தலைவராய் இருக்கக்கூடிய, எல்லாராலும் அண்ணன் என்று உரிமையோடு அழைக்கப்படக்கூடிய பாஸ்டர் சார்லஸ் ஃபின்னி ஜோசப் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லா காரியத்திலும் எங்களை தட்டி கொடுத்து இதை சொன்ன உடனே, தம்பி செய்யுங்க, நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்று சொன்னார். இந்த நல்ல நாளிலே அந்த தலைவருக்கு கரங்களை தட்டி நல்ல கோயம்புத்தூர். இந்த பட்டணத்தில் இந்த மாநாடு நடத்தப்படுகிறபடியினாலே இந்த பெந்தேகோஸ்தே மாமன்றத்தின் திருச்சபைகளின் மாமன்றத்தின் இணை தலைவராய் இருக்கக்கூடிய, கொங்கு மண்டலத்தின் தங்க சிங்கமாய் இருக்கக்கூடிய பாஸ்டர் டேவிட் பிரகாசம் அவர்கள் இதற்கு தலைவராகவும் இதற்கு சேர்மனாகவும் இருக்கிறார்கள். எங்கள் எல்லாருக்கும் தோள் கொடுத்து ஆலோசனை கொடுத்து நடத்தி வந்த எங்கள் அன்பு தலைவருக்கு கரங்களை தட்டி நன்றி சொல்லுகிறோம். இதனுடைய ஜெனரல் செக்ரட்டரி அருமையான பாஸ்டர் கேபி எடிசன் அவர்கள் எங்கள் எல்லாருக்கும் மிகுந்த அன்புடைய, எப்பொழுதும் சிரித்து கொண்டே எந்த சூழ்நிலையிலும் எங்களை தட்டி கொடுத்து இதை செய்ய தூண்டின அருமையான ஜெனரல் செக்ரட்டரிக்கு கரங்களை தட்டி நம்முடைய நன்றியை நாம் உரித்தாக்குகிறோம். பாஸ்டர் ஜே ஜே ஒய் அருள் அவர்கள் இதனுடைய எல்லாவற்றிலும் எங்களுக்கு இதனுடைய பொருளாளராய் இருந்தாலும் அவ்வப்போது வந்து, நாளை நாளை மறுதினம் அவர் இங்கே ஒரு ஊழியர்களுக்கான கருத்தரங்கை ஐபிஏ சபையிலே வைத்திருக்கிறார்கள். ஆகையினாலே இதிலே வருகிற எல்லாருக்குமே அவர் அநேக உதவிகளை செய்திருக்கிறார்கள். அவருக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அநேக ஊழியர்கள் நாளை தினத்திலே ஐபிஏ சபையில நடைபெறுகிற அந்த ஊழியர்கள் கூட்டத்திலே பங்கு பெற இருக்கிறாங்க. அதன் விவரங்களை முடிந்தவுடனே பாஸ்டரிடத்திலே நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். தொடர்ந்து இந்த பெந்தேகோஸ்தே மாமன்றத்தின் அனைத்து நிர்வாகிகளுக்கும் தூரத்திலிருந்தும் சமீபத்திலிருந்தும் வைஸ் பிரசிடன்ட், ஜாயின்ட் செக்ரட்டரிஸ், இதில் உள்ள பொறுப்பில் இருக்கக்கூடிய 21 டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாருக்கும் கோயம்புத்தூர் சார்பில் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக இந்த கூட்டத்திலே தேவனுடைய செய்தியை கொடுக்கும்படியாக அருமையான டாக்டர் பால் தினகரன் அவர்கள் தன்னுடைய பிஸி ஸ்கெட்யூலின் டைம் கொடுத்து வந்தார்கள். கரங்களை தட்டி அவருக்கும் நம்முடைய நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்ளுவோம். தொடர்ந்து நம்ம எல்லாரையும் மிக அருமையாக ஆவிக்குள்ளே பரவசமாக்கின ஆராதனை தலைவர் என்னுடைய தகப்பனார் பாஸ்டர் சத்யநாதன் அவர்கள் சொல்லுவார்கள், இக்கால மார்ட்டின் லூத்தர் பாடல் மூலம் ஒரு எழுப்புதலை கொடுத்த அருமையான தேவ மனிதர் ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்களுக்கு கோயம்புத்தூர் சார்பாக நம்முடைய நன்றியை இந்த விழா குழுவின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். மிகவும் எல்லாருடைய இருதயத்திலும் இடம் பிடித்த கனத்திற்குரிய பாத்திரர், இந்தியாவுக்காக திறப்பிலே நிற்கிறவர், ஜெப ஆவி எல்லாருடைய இருதயத்திலும் விதைத்த தேவ மனிதர்,
எங்கள் அன்பு அங்கிள் அருமையான சகோதரன் மோகன் சி லாசரஸ் அவர்களுக்கு இந்த விழா குழுவின் சார்பாக பல ஊழியங்கள் இருந்தாலும் இந்த நாளில் நம் மத்தியிலே வந்த அவர்களுக்கு நல்ல கரங்களை தட்டி நம்முடைய நன்றியை நாம் தெரிவிப்போம். இந்த ஆர்கனைசிங் டீமுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்காக எங்களோடு நின்று உழைத்த அருமையான பாஸ்டர் ஜோயல் சேகரன் அவர்களுக்கு இந்த குழுவின் சார்பில் விசேஷித்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சோவனிற்காக இரவு பகல் உழைத்த அருமையான சோவனிர் டீம், கோயம்புத்தூர் இருக்க யூத் டீம், அவர்களுக்காக கரங்களை தட்டி நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். கோயம்புத்தூர் டீம் ஒவ்வொரு டயசிஸையும் போய் பார்க்கும்போது சென்னையில் இருக்கக்கூடிய போதகர்களும் இணைந்து எல்லா டயசிஸையும் கவர் பண்ணாங்க. எல்லா டயசிஸ் தலைவர்களும் அன்போடு ஏற்றுக்கொண்டு இந்த மாநாடுக்கு தங்கள் உதவிகளை கை நீட்டியிருக்கிறாங்க, கரம் நீட்டியிருக்கிறாங்க, தோள் கொடுத்திருக்கிறார்கள், உதவி இருக்கிறார்கள். ஆகையினாலே அந்த பிரயாணம் பண்ணின அந்த டீமுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஏற்பாடுகள் எல்லாம் செய்ய சினாட் ஆஃப் பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸ் உடைய யூத் டீம் இரவு பகலாக உழைத்தார்கள். அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கு தேவை ஃபைனான்ஸ். இதற்காக ஃபைனான்ஸ் டீம் ஒன்று இரவு பகலாக எல்லா இடங்களிலும் உழைத்தது. நீங்களும் எல்லா இடங்களிலிருந்தும் கொடுத்தீர்கள். உங்களுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படி ஒரு விழாவை நடப்பதற்காக நாங்கள் பெர்மிஷன் கேட்டபோது கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய காவல்துறை, கார்பரேஷன், இன்னும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் நாங்கள் அணுகினோமோ அவர்கள் எல்லாரும் எங்களுக்கு தங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் கொடுத்தார்கள். கரங்களை நல்ல தட்டி அருமையான காவல்துறை, கார்பரேஷன் நமக்கு எந்தெந்த விதத்தில் எல்லா உதவிகள் செய்தார்களோ அவர்கள் எல்லாருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கூட்டத்திற்காக ஒரு பிஆர்ஓ போல இருந்து எங்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் இடையிலே அடிக்கடி சென்று எல்லா பெர்மிஷன் மற்ற காரியங்களுக்கு உதவியாயிருந்த அருமையான சகோதரன் சாம் தேவனேசன் அவர்களுக்கும் அவருடைய மகன் மனோஜுக்கும் இந்த சாம் மீடியாவுக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நல்ல கரங்களை தட்டி இந்த கிரவுண்ட் கொடுத்த அருமையான சகோதரர் மார்டின் அவர்களுக்கு இந்த விழா குழுவின் சார்பில் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மாத்திரமல்ல இந்த விழாவுக்கு தமிழகத்தின் எல்லா மாவட்டங்களிலிருந்தும் வட மாநிலங்களிலிருந்தும் திரள் திரளாக பஸ், வேன், கார், ட்ரெயின், பைக், எந்தெந்த விதத்திலெல்லாம் நீங்க வந்தீங்களோ நீங்க வந்ததுனால தான் இந்த விழா இவ்வளவு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையினாலே வந்த உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய டீம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. நார்த் இந்தியால இருந்து வந்த அன்பு பாஸ்டர்ஸுக்கு தொலைதூரம் வந்து நம்ம மத்தியில் தங்கி இருக்காங்க, நல்ல கரங்களை தட்டி அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மேடை, லைட்ஸ், பிஏ சிஸ்டம், இதை எல்லாவற்றையும் சிறப்பாக அமைத்துக் கொடுத்த ராஜ் மெலடிஸ் அருமையான சகோதரன் ராஜன் அவர்களுக்கு கரங்களை தட்டி நம்முடைய நன்றியை நாம் தெரிவிப்போமாக. விசேஷமாக இப்படி ஒரு கூட்டம் இந்த கொங்கு மண்டலத்தில் நடைபெறுகிறது என்பதை தெரிவித்த உடனே, இதன் ஆயத்தங்களை செய்ய ஆரம்பித்த உடனே அருமையான கோவையின் மினிஸ்டரா இருக்கக்கூடிய எங்கள் அன்பு சகோதரர் வேலுமணி அவர்களை நாங்கள் போய் சந்தித்த போது அவர் சென்னையிலே தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து இதை குறித்ததாக கேள்வி எல்லாவற்றையும் கேட்டார். எப்படி நடத்துறீங்க, என்ன ஏதுன்னு கேட்ட உடனே திடீரென்று உடனடியாக முதலமைச்சர் இடத்துல எங்களை இம்மிடியேட்டா கூட்டிட்டு போய் அவரிடத்துல அறிமுகம் செய்து இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது, இந்த தேதியிலே நடக்கிறது என்றதை எங்களுக்கு அதை அவரோடு அந்த அறிமுகம் செய்து இதை கேட்டார். அப்பொழுது பார்த்தபோது இந்த பட்ஜெட் செஷன் நடக்கிறது. அவர் சொன்னார் யாருமே போக முடியாது, இங்க எல்லாமே பிஸியா இருக்கணும்னு. அப்பொழுது அருமையான அமைச்சர் எங்க ரெண்டு பேர் அனுப்புங்க, நாங்க மாலையிலே போயிட்டு இரவோடு இரவாக வந்து விடுகிறோம் என்று முதலமைச்சர் நேரம் எடுத்து நம்முடைய காரியங்களை கவனித்து இதற்கான விசேஷித்த அனுமதியும் இதற்காக தன்னுடைய வாழ்த்துக்களையும் சொன்னபடியினாலே நம் இத்தனை சினாட் ஆஃப் பெண்டிகாஸ்டல் சர்ச் பெந்தேகோஸ்தே திருச்சபைகளின் மாமன்றத்தில் ரெப்ரசன்டேட்டிவாய் கூடியிருக்கிற நாம் அனைவரும் நம்முடைய அரசாங்கத்திற்கும் நம்முடைய முதலமைச்சருக்கும் நம் மத்தியில் வந்து சென்ற அருமையான அமைச்சர் பெருமக்களுக்கும் வந்து சென்ற எம்எல்ஏக்களுக்கும் நல்ல கரங்களை தட்டி நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
எங்களோடு நின்ற உங்களோடு கர்த்தர் என்றென்றும் இருப்பாராக. இதை சிறப்பித்தது போலவே அடுத்த நான்காவது மாநாடையும் நீங்கள் எல்லாரும் இதை விட மேலாக சிறப்பிக்கும்படி இந்த விழா கமிட்டியின் சார்பாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.